அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு பகுதியில் அலகு 1 விஜயநகர் வாமுனி அரசுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக விரைவாக டைப்பிங் ஒர்க்கை முடித்து தந்த எப்சிபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விஜயநகர் பாமுனி அரசுகள் தொடர்பான மிக முக்கியமான 98 வினா விடைகள் இந்த வீடியோவில் இருக்குது. அந்த 98 வினா விடைகளை தான் தற்போது பார்க்கொள்ளும். ஏற்கனவே நாம் 7ஆம் வகுப்பில் 1ஆம் பருவத்தில் இருக்கிற அனைத்து பாடங்களையும் முடித்துள்ளோம். அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு காரணமாகின. இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமுனி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமுனி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. 3வது கேள்வி, பாமுனி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. பாமுனி அரசு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுல்லாகவும் ப்ளஸ் கர்நாடகாவினுடைய சில பகுதிகளில் பரவி இருந்தது. பாமுனி அரசு 18 முடியரசுகளால் ஆளப்பட்டது. 4வது கேள்வி, பாமுனி அரசு எத்தனை முடியரசுகளால் ஆளப்பட்டது? 18. பாமுனி அரசு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நீடித்திருந்தது? பாமுனி அரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்திருந்தது. பாமுனி அரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. பாமுனி அரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. பாமுனி அரசினுடைய 5 சுல்தானியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பீஜப்பூர் சுல்தான், 2 அகமது சுல்தான், அகமது நகர் சுல்தான், 3 கோல்கொண்டா, 4 பிடா, 5 பீரான். அப்போது பாமுனி அரசினுடைய 5 சுல்தானியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 பீஜப்பூர், 2 அகமது நகர், 3 கோல்கொண்டா, 4 பீடா, 5 பிரார். 8வது கேள்வி, விஜயநகர அரசுகள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது? விஜயநகர அரசு 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. விஜயநகரின் செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்காண முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. கேள்வி 9 என்ன? விஜயநகரின் செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்காண முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. 10வது கேள்வி, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? 1565, 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் எது? வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் விஜயநகரம். விஜயநகரத்தை நிறுவியவர்கள் அரியரர் புக்கர் சகோதரர்கள் தாங்க. விஜயநகரத்தை சேர்ந்து விஜயநகர ஆட்சியை நிறுவந்து அரியரர் புக்கர். விஜயநகரம் கர்நாடகத்தின் தென்பகுதியில் எந்த ஆற்றங்கரையில் நிறுவப்பட்டதுன்னா, விஜயநகரம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தென்பகுதியில் துங்கபத்ரா ஆற்றங்கரையில் தான் நிறுவப்பட்டது. 14வது கேள்வி, விஜயநகரம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. விஜயநகர பேரரசு ஆட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1336. யார் தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியரர் மற்றும் புக்கர். எந்த ஆற்றங்கரையில் தொடங்கினாங்கன்னா துங்கபத்ரா ஆற்றங்கரையில் நிறுவப்பட்டது. அரியரர் புக்கர் துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அரியரரும் புக்கரும் பார்த்தீங்கன்னா துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் யார்? சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் வித்யாரண்யர். விஜயநகரம் வித்யாநகர் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? விஜயநகரம் பார்த்தீங்கன்னா வித்யாநகர் என்று அழைக்கப்பட காரணம் அரியரர் புக்கரின் ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் அழைக்கப்பட்டது. 18வது கேள்வி, விஜயநகர அரசின் 4 அரச வம்சங்கள் என்னென்ன? விஜயநகர அரசினுடைய 4 அரச வம்சங்கள், 1 சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம்.
விஜயநகர அரசின் நான்கு அரச வம்சங்கள் சங்கம வம்சம், சாளவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம். இதனுடைய வரிசையை கூட கேட்பாங்க. விஜயநகர அரசினுடைய நான்கு வரிசை அரசு மரபுகளை வரிசைப்படுத்துங்க. அப்போ சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு. சங்கம வம்சத்தின் ஆட்சிக்காலம் 1336 டு 1485. சாளுவ வம்சம் 1485 முதல் 1505. துளுவ வம்சத்து 1505 முதல் 1570 வரை ஆட்சி செஞ்சாங்க. ஆரவிடு வம்ச ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா 1570 1646. இப்போ விஜயநகர ஆட்சினாவே 1336 1646 வரை விஜயநகர பேரரசு இருந்ததுக்கு அதில் நான்கு வம்சங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. விஜயநகர அரசுகள், பாமணி சுல்தான்கள், ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயநகர அரசு, பாமணி சுல்தான்கள், ஒடிசாவை சேர்ந்த அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி பிளஸ் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதி தான் காரணமாக இருக்குது. 20வது கேள்வி, அரியரர் புக்கர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்? அரியரர் புக்கர் வந்து சங்கம வம்சத்தை சேர்ந்தவர் தாங்க. இவங்க தான் விஜயநகர பேரரசு நிறுவனது. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் இரண்டு சகோதரர்களான அரியரர் புக்கரின் பெரும் துணிச்சலே விஜயநகர அரசை அதிக பலமிக்க பாமணி சுல்தானத்திடமிருந்து காப்பாற்றியது. 22வது கேள்வி, விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாமணி அரசு உருவானது. விஜயநகர அரசு 1336 உருவாச்சுன்னா அதோட 10 ஆண்டு கூட்டிங்கன்னா 1346 தான் விஜயநகர பேரரசு, சாரி பாமணி பேரரசு உருவானது. முதலாம் புக்கருடைய மகன் யார்? முதலாம் புக்கருடைய மகன் தான் குமாரகம்பனா. முதலாம் புக்கருடைய மகன் யார்? குமாரகம்பனா. 24வது கேள்வி, மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? மதுரை சுல்தானிய ஆட்சி காலத்தின் போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் குமாரகம்பனா. 25வது கேள்வி, மதுரையில் நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றவர் யார்? மதுரையில் நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றவர் யார்? குமாரகம்பனா. குமாரகம்பனாவின் மனைவி பெயர் என்ன? குமாரகம்பனாவின் மனைவி பெயர் கங்காதேவி. குமாரகம்பனாவின் மனைவி பெயர் கங்காதேவி. கங்காதேவி எழுதிய நூல் எது? மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய நூல் எது? மதுரா விஜயம். இந்த கேள்வி மிக முக்கியமானது. ஏற்கனவே இந்த விஜயநகர பாமணி பேரரசில் டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, மற்ற அதர் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் மிக முக்கியமான டாபிக்ங்க, நல்லா பார்த்துக்காங்க. விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்கும் நூல் எது? விஜயநகர பேரரசால் தான் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயங்க. 29வது கேள்வி, புக்கரின் போற்ற தகுந்த சாதனைகளாக குறிப்பிடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமணி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதாங்க. புக்கருடைய போற்ற தகுந்த சாதனாவே பாமணி சொல்த பாமணி அரசுக்கிட்டேருந்து பெல்காம் பகுதியும் கோவா பகுதியிலும் கைப்பற்றியது தான். 30வது கேள்வி, ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? புக்கரின் மகன் முதலாம் தேவராயர். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? புக்கரின் மகன் முதலாம் தேவராயர். 31வது கேள்வி, சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்காங்க. சங்கம வம்சத்தை தோற்றுவித்தார்னா அரியரர் புக்கர். சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர்னா இரண்டாம் தேவராயர். இந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்காங்க, முக்கியமானது. சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தியவர் யார்? தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளை நவீன போர் முறையில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தியவர் யார்? இரண்டாம் தேவராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா இரண்டாம் விருபாக்ஷிராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷியாயர். 34வது கேள்வி, இரண்டாம் விருபாக்ஷி ராயரிடம் படைத்தளபதியாக இருந்தவர் யார்? இரண்டாம் விருபாக்ஷி ராயரிடம் படைத்தளபதியாக இருந்தவர் சாளுவ நரசிம்மா. இரண்டாம் விருபாக்ஷி ராயரை கொலை செய்தவர் யார்? சாளுவ நரசிம்மர்.
37வது கேள்வி. அடுத்து சங்கம் வம்சம் முடிஞ்சது, ரெண்டாவதாக வருது சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். 37வது கேள்வி. சாளுவ நரசிம்மர் இறப்பிற்கு பின் துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சாளுவ நரசிம்மர் இறப்பிற்கு பின் துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் நரசநாயர், நரச நாயக்கர். சாளுவ வம்சத்தில் சாளுவ நரசிம்மர் இறப்பிற்கு பின் துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் நரச நாயக்கர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் கிருஷ்ண தேவராயர். நல்லா புரிஞ்சுக்காங்க, துளுவ வம்ச அரசர்களுள் மிக சிறந்த அரசர் கிருஷ்ண தேவராயர். கிருஷ்ண தேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? கிருஷ்ண தேவராயர் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள், 20 இயர்ஸ் ஆட்சி புரிந்திருக்காரு. 40வது கேள்வி. கிருஷ்ண தேவராயர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கினார். கிருஷ்ண தேவராயர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கினார். அப்போ கிருஷ்ண தேவராயர் வந்து துளு வம்சாசவர்கள் தலைச்சிறந்த மன்னர். கிருஷ்ண தேவராயரின் இரண்டாவது இலக்கு என்னன்னா குல்பர்காவை கைப்பற்றுவது. கிருஷ்ண தேவராயரின் இரண்டாவது இலக்கு குல்பர்காவை கைப்பற்றுவது. 42வது கேள்வி. தனது அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த சுல்தான் யார்? தனது அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த சுல்தான் பாமினி சுல்தான் முகமது ஷா. முகமது ஷாவை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர் யார்? முகமது ஷாவை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமைத்தவர் கிருஷ்ண தேவராயர். 44வது கேள்வி. ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்சரசர் பிரதாபருத்திரனிடம் போர் மேற்கொண்டவர் யார்? கிருஷ்ண தேவராயர். ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்சரசரான பிரதாபருத்திரனிடம் போர் மேற்கொண்டவர் யார்? கிருஷ்ண தேவராயர். 45வது கேள்வி. போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யார்? போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர். ரெய்சூரை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். ஏற்கனவே போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் கிருஷ்ண தேவராயர் தான். ரெய்சூரை வந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றியவர் கிருஷ்ண தேவராயர் தான். மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கியவர் யார்? மழை நீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கியவர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர். கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் எது? அம்பி. கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் எது? அம்பி. கிருஷ்ண தேவராயர் கட்டிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா அம்பி கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டாள சுவாமி கோயில். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டு வந்துருக்கிறாங்க, நல்லா பார்த்துக்காங்க. கிருஷ்ண தேவராயரின் தலைநகர்னா அம்பி. கிருஷ்ண தேவராயத்து கட்டிய கோயில்கள் எதுனா அம்பி கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டாளசாமி கோயில். அடுத்த கேள்வி. கிருஷ்ண தேவராயர் நிறுவிய கோயில் நுழைவாயில்கள் ராயகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கிருஷ்ண தேவராயர் நிறுவிய கோயில்களினுடைய நுழைவாயில் கோபுரத்தை எவ்வாறு அழைக்கிறாங்க? ராயகோபுரம். கிருஷ்ண தேவராயர் பார்த்தீங்கன்னா அரேபியா ஈரானிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தார். கிருஷ்ண தேவராயர் எங்கிருந்து இறக்குமதிகளை செய்தார் குதிரையை? அரேபியா ஈரானிலிருந்து. கிருஷ்ண தேவராயர் போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் நட்புறவை கொண்டிருந்தார். அஷ்டதி கஜங்கள் வந்து கிருஷ்ண தேவராயர் அவையில் இருந்தன. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்காங்க. அப்போது அஷ்டதி கஜங்கள் என்ற குழு வந்து யாருடைய அவையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அவையில் இருந்தன. அப்போ அஷ்டதி கஜங்கள் என்ற அவை யாருடைய அவையில் இருந்தன? கிருஷ்ண தேவராய அவையில் இருந்தன. அஷ்டதி கஜங்களில் மகத்தானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா. தெலுங்கு மொழி ஆசிரியர்னு சொல்ல அல்லசாணி பெத்தண்ணா. அஷ்டதி கஜங்கள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதி கஜங்கள் என்பது 8 இலக்கிய மேதைகள் அடங்கிய அவை. கிருஷ்ண தேவராயுடைய அவையில் இருந்தவர் தான் தெனாலிராமன். இந்த 4 கேள்வியுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வில், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கிருஷ்ண தேவராயருடைய அவையில் இருந்தவர் யார்? தெனாலிராமன். கிருஷ்ண தேவராயருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? கிருஷ்ண தேவராயருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய இளைய சகோதரன் அச்சுதராயர்.
58வது கேள்வி, அச்சுதராயருக்கு பின்னர் அரியணை ஏறியவர்கள் முதலாம் வேங்கடர், சதாசிவராயர், ராமராயர். அச்சுதராயருக்கு பின்னர் அரியணை ஏறந்த யாரு? முதலாம் வேங்கடராயர், சதாசிவராயர், ராமராயர். 59வது கேள்வி, அச்சுதராயருக்கு பின் அரியணை ஏறியவர் முதலாம் வேங்கடர். குறைந்த வயதில் மன்னராக முடிசூட்டப்பட்டவர் யாருன்னா சதாசிவராயர். குறைந்த வயதில் மன்னராக முடிசூட்டப்பட்டவர் யார்? சதாசிவராயர். சதாசிவராயருக்கு பகர ஆளுநராக பதவி வகித்தவர் யார்? ராமராயர். சதாசிவராயருக்கு பகர ஆளுநராக பதவி வகித்தவர் யார்? ராமராயர். சதாசிவராயர் ராமராயர் காலத்தில் தலைக்கோட்டை போர் நடைபெற்றது. சதாசிவராயர் ராமராயர் காலத்தில் தலைக்கோட்டை போர் நடைபெற்றது. தலைக்கோட்டை போர் 1565. தக்கான சுல்தான்கள் விஜயநகர் பேரரசுக்கு இடையே நடைபெற்ற போர் தாங்க தலைக்கோட்டை போர். அப்போ தலைக்கோட்டை போர் யாராருக்கும் இடையே நடைபெற்றது? விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் இடையே நடைபெற்ற போர். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. குரு போர், பாரஸ் கார்டு அண்ட் லேபு, சரி, குரூப் டூ லெவலில் தலைக்கோட்டை போர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எந்த ஆண்டு நடைபெற்றது? 1565. ராக்ஷா தங்கடி என்று அறியப்படுவதுனா, அதாவது தலைக்கோட்டை போரின் பெயர் தான் வந்து ராக்ஷா தங்கடி. இது பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, புதிய புத்தகத்தில் இருக்கும். ராக்ஷா தங்கடின்றது தலைக்கோட்டை போர். விஜயநகரம் இருந்த இடம் தற்போது அம்பி என்று அழைக்கப்படுகிறது. விஜயநகரத்தை தற்போது இருந்த இடம் அம்பின்னு சொல்கிறாங்க. அம்பி பார்த்திங்கன்னா கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் அமைந்துள்ளது. அம்பின்றது கிழக்கு கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ளது. 68வது கேள்வி, அம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்த அமைப்பு யுனெஸ்கோ. தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் யார்? தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டது ராமராயர். தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் யார்? ராமராயர். 70வது கேள்வி, தலைக்கோட்டை போரில் தப்பியவர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா அரசர் சதாசிவராயர், ராமராயரின் சகோதரர் திருமலை தேவராயர், இரண்டு பேர் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் ராமராயர். தலைக்கோட்டை போரில் தப்பியிருந்த அரசர் சதாசிவராயர், ராமராயரின் சகோதரர் திருமலை தேவராயர். அடுத்த கேள்வி, ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை சந்திரகிரியில் தொடங்கியவர் யார்? திருமலை தேவராயர். நல்ல கேள்வியை புரிஞ்சுக்காங்க. ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை சந்திரகிரியில் தொடங்கினது யார்? திருமலை தேவராயர். 72வது கேள்வி, ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தாங்க. அப்போது ஆரவீடு வம்சத்தர் ஃபஸ்ட்டு வந்து சந்திரகிரியில் ஆட்சியை தொடங்கினாங்க திருமலை தேவராயர். பிறகு ஆரவீடு வம்சத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை கொஞ்ச காலம் வந்து நல்ல நிலையில் வச்சுருந்தாங்க. விஜயநகர் அரசு எந்த ஆண்டு வீழ்ச்சி விட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக வந்து விஜயநகர் அரசு வீழ்ச்சி விட்டுறது 1646 வீழ்ச்சி விட்டுருச்சுங்க. விஜயநகர் அரசு வீழ்ச்சி விட்டுற ஆண்டு 1646. விஜயநகர அரசு, அதாவது ஆரவீடு அம்சு வீழ்ச்சியோட காரணம், விஜயநகர அரசு ஆரவீடு அம்சு வீழ்ச்சியோட காரணம் பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கொல்கொண்டா சூழ்ச்சியாலும் தாங்க விஜயநகர அரசு வீழ்ச்சியோட காரணமாக இருந்தது. 75வது கேள்வி, விஜயநகர பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், அடுத்து என வட்ட கிராமங்கள் என பிரிக்கப்பட்டது. அதாவது விஜயநகர பேரரசு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து மண்டலம், அடுத்து பார்த்திங்கன்னா மண்டலம்னா மாநிலத்தை குறிக்கக்கூடியது, அடுத்து ரெண்டு நாடு, இது பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை குறிக்கிறது, மூணு ஸ்தலங்கள் வட்டங்களை குறிக்கக்கூடியது, நான்கு கிராமங்கள் அப்படின்னு நான்காக பிரிச்சுருந்தாங்க விஜயநகர பேரரசை. இதை மேலே ஏறு வரிசையிலும் கேட்கலாம், இறங்கு வரிசையிலும் கேட்கலாம். அப்போ மண்டலம்னா மாநிலம், நாடுகள்னா மாவட்டம், ஸ்தலங்கள்னா வட்டம், கிராமங்கள், மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள்னு பிரிச்சுருந்தாங்க. 76வது கேள்வி, விஜயநகர பேரரசில் மண்டலத்தை ஆண்டவர்கள் யாருன்னா மண்டலேஸ்வர்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனுடைய ஆட்சியை ஆண்டவர்கள் ஆட்சி பகுதியில் எவ்வளோ பிரிச்சிருந்தாங்கன்றது கேள்வியும் கேட்குறாங்க. விஜயநகர பேரரசில் மண்டலத்தை ஆண்டவர்கள் மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநர் ஆண்டிருப்பார். விஜயநகர பேரரசில் நிர்வாகத்தின் மிக சிறிய அலகு தான்
கிராமம். விஜயநகர பேரரசில் நிர்வாகத்தின் மிக சிறிய அலகு கிராமம். விஜயநகர பேரரசில் கிராமத்தின் தலைவர் யார்? விஜயநகர பேரரசில் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கவுடா என்று அழைக்கப்பட்டார். 79வது கேள்வி, விஜயநகர பேரரசிடம் இருந்த படைப்பிரிவுகள் மூன்று வகையான படைப்பிரிவு இருந்ததுங்க விஜயநகர பேரரசில். ஒன்று காலாட்படை, ரெண்டு குதிரைப்படை, மூன்று யானைப்படை. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. 80வது கேள்வி, வெடிமருந்து ஆயுதங்களையும் குதிரைப்படையையும் ஒருங்கிணைத்து வைத்திருந்தால் விஜயநகர பேரரசு இந்தியாவில் அதிக அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. ஏன்னா விஜயநகர பேரரசு ஏன் இந்தியாவில் அதிக அச்சுறுத்தக்கூடியா, அது வெடிமருந்து ஆயுதம் ப்ளஸ் குதிரைப்படையை ஒருங்கிணைத்து வைத்திருந்ததுனால. விஜயநகர பேரரசுகள் அதிக அளவில் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா, விஜயநகர பேரரசுகள் அதிக அளவில் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் வராகன். வராகன் என்பது பன்றியினுடைய முத்திரையாக வராகன் சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் விஜயநகர பேரரசில் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டது என குறிப்பிட்டவர் யார்? அப்துல் ரசாக். இவர் வந்து பாரசீக பயணி. இவர் வந்து இந்த வெளிநாட்டு பயணிகள் ஓரியன்டாக ஒரு குவஸ்டின்ஸ் கம்பல்சரி கேள்விகள் இடம்பெறுங்க. அந்த வெளிநாட்டு பயணிகளில் வந்து யார் யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றதுல எந்த நாட்டு பயணின்னு கூட கேட்கலாம். அப்போ அப்துல் ரசாக் என்பது ஒரு பாரசீக பயணி. இவர் தான் சொல்கிறாரு, போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் விஜயநகர பேரரசில் ஒரு மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதுன்னு குறிப்பிடுறார். அப்போ அப்துல் ரசாக் வந்து எந்த நாட்டு பயணி? பாரசீக பயணி. 83வது கேள்வி, விஜயநகர அரசின் வேளாண் உற்பத்திக்கு டேஸ் தொழில் உதவி புரிந்தது, குடிசை தொழில் உதவி புரிந்தது. 84வது கேள்வி, விஜயநகர அரசின் முக்கியமான குடிசை தொழில்கள் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோக தொழில் தாங்க. விஜயநகர அரசின் முக்கியமான குடிசை தொழிலில் எதெல்லாம் இருந்தது? நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோக தொழில். 85வது கேள்வி, விஜயநகர பேரரசில் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்திய அமைப்பு எது? விஜயநகர பேரரசில் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்திய அமைப்பு எதுன்னா கில்டுகள். கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார்? அப்துல் ரசாக். கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார்? அப்துல் ரசாக், பாரசீக பயணி அப்துல் ரசாக். விஜயநகரம் வணிகம் மேற்கொண்ட நாடுகள் என்னென்ன? விஜயநகரம் எந்தெந்த நாட்டோட வணிகத்தெல்லாம் மேற்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை. 88வது கேள்வி, விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன. விஜயநகர அரசர்களினுடைய ஆதரவினால் எந்தெந்த மொழிகளில் வந்து சமயம் மற்றும் சமயசார நூல்கள் எழுதப்பட்டனா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம். அடுத்த கேள்வி 89வது கேள்வி, ஆமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆமுக்கிய மாலத்தை என்னும் காவியத்தை எழுதியவர் யார்னா கிருஷ்ணதேவராயர். எந்த மொழியில் எழுதுறாருன்னு கேட்டிருக்காங்க, தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரு. மேலும் ஜாம்போதி கல்யாண் என்னும் சமஸ்கிருத நாடக நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அப்போது ஆமுக்கிய மாலத்தை என்னும் காவியமும் ஜாம்போதி கல்யாணம் என்னும் சமஸ்கிருத நாடக நூலும் யார் எழுதியிருந்த? கிருஷ்ணதேவராயர். இந்த ரெண்டு கேள்வியுமே ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. ஆமுக்கிய மாலிதா என்பது ஒரு தெலுங்கு மொழி காவியம், ஜாம்பவதி கல்யாணம் என்பது ஒரு சமஸ்கிருத நாடக நூல்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இறந்தது யார்? கிருஷ்ணதேவராயர். மிக மிக முக்கியமானது, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணன். பாண்டுரங்கன் மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணன். இந்த ரெண்டு கேள்வியுமே அதுக்கு முன்பு இருந்த கிருஷ்ணதேவரை எழுதிய ஆமுக்கிய மாலத்தியா தாம்பதி கல்யாணம் ஆகிய ரெண்டு கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மேபி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணன். 92வது கேள்வி, சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தவர்கள் யார்? சமஸ்கிருத நூல், பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் தெலுங்கு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா. 93வது கேள்வி, தெலுங்கு இலக்கியத்தின்
தலை சிறந்த படைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ முக்கிய மாலைதான். முக்கியமான கேள்விங்க பார்த்துக்காங்க, கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்காரு. தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பு ஆமுக்கிய மாலைதா. ஆமுக்கிய மாலைதா பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை ஆண்டாள் பற்றிய நூல் தாங்க. ஆமுக்கிய மாலைதா எழுதந்து வந்து கிருஷ்ணதேவராயர் எந்த நூல், தெலுங்கு மொழி நூல்னு சொல்லுவான். இதை வந்து யாரை பற்றியதுன்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான கோதை தேவி, கோதை தேவின்னா ஆண்டாளை பற்றிய நூல் தாங்க ஆமுக்கிய மாலைதா. அடுத்த கேள்வி, கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவி சூடிக்கொள்வார். ஆமுக்கிய மாலைதா என்பதன் பொருள் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். ஆமுக்கிய மாலைதா என்பதன் பொருள் என்ன, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். 97வது கேள்வி, விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின, அது என்ன பாணினா விஜயநகர பாணின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோனுடைய இறுதி கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளம் எது? விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளமாகவே பெரும் எண்ணிக்கையிலான தூண்கள் பிளஸ் அவற்றில் இடம்பெறும் சிற்ப வேலைப்பாடுகள் தாங்க விஜயநகர பாணியினுடைய தனித்துவ அடையாளம். இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான 98 வினா விடைகள், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மற்றும் அதர் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிற மிக முக்கியமான வினா விடைகளை பார்த்துருக்குறோம். 7வது செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.